வணக்கம். கார்த்தி நாகார்ஜுனா நடிப்புல தோழா படம் இன்னும் ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்குல ஊபிரின்னு பைலிங்குலா எடுத்து அதுலயும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்டச்சபிள்ஸ்ன்ற ஒரு பிரெஞ்சு படத்தோட அபிஷியல் ரீமேக். அந்த படத்தோட ஓபனிங் டைட்டில்ஸ்லயும் மென் கிரெடிட்ஸ்லயும் போடுறாங்க. கொம்பன் மெட்ராஸ் ஹிட்டுக்கு அப்புறம் கார்த்தி நடிச்சிருக்கிற படம், நாகார்ஜுனா பயம் படத்துக்கு அப்புறம் டைரக்டா தமிழ்ல நடிச்சிருக்கிற படம், கார்த்தியும் தமன்னாவும் சேர்ந்து நடிக்கிற மூணாவது படம்னு இந்த படத்தை சுத்தி நிறைய ட்ரிவியா இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த விமர்சனத்தை பாருங்க. தோழா படத்துடைய கதை, கார்த்தி ஜெயில இருந்து பரோல்ல வெளியில வராரு. ஒரு நாலு மாசம் ஒழுங்கா ஒபீடியண்டா இருந்தா அவருக்கு ரெண்டு வருஷம் தானே கேன்சல் ஆகுன்ற மாதிரி ஒரு நிலைமை. அதனால ஒரு நாலு மாசம் இங்கே ஒழுங்கா வேலைக்கு சேர்ந்து நம்ம பொறுப்பா இருப்போம் அப்படின்ட்டு நாகார்ஜுனாவுடைய கேர்டேக்கரா வேலைக்கு சேர்றாரு. நாகார்ஜுனா ஒரு பெரிய மல்டி மில்லியனர் பிசினஸ்மேன். ஒரு ஆக்சிடென்ட்ல கழுத்துக்கு கீழே அவருக்கு மொத்தமா உடம்பு மொத்தமா செயலிழந்து போகுது. ஒரு கேர்டேக்கர் இல்லாம அவருடைய தினசரி வாழ்க்கையே நடக்காது அப்படின்ற ஒரு நிலைமை. இந்த கட்டத்தில் நாகார்ஜுனா வீட்டுக்கு கார்த்தி கேர்டேக்கராக வராரு. ஸோ இதுக்கப்புறம் கார்த்திக்கும் நாகார்ஜுனாவுக்குமான அந்த புரிதல், அந்த நட்பு என்ன ஆச்சு, ஒருத்தர் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க, நாகார்ஜுனாவுடைய கடந்த காலத்தில் ஒரு காதல் இருக்குது அது என்னாச்சு, அப்புறம் கார்த்திக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனை என்னாச்சு, கார்த்திக்கும் தமன்னாவுக்கும் இருக்கிற லவ் ட்ராக் என்னாச்சு, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக அழுத்தமாக பதில் சொல்லியிருக்கிற படம் தான் தோழா. பார்த்ததும் வீடு பிடிச்சது, பார்த்தோன்னே உன்னையும் பிடிச்சது. இந்த எமோஷனலான ஸ்வீட்டான ஒரு கதைக்கு நாகார்ஜுனாவும் கார்த்தியும் சூப்பரான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. நாகார்ஜுனா உடம்பு அசைக்க முடியாத ஒரு ஆள் மாதிரியான கதாபாத்திரம், ஒரு அசைக்க முடியாத ரோலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட மூஞ்சுக்கு மட்டும்தான் வேலை, பட் ரொம்ப சட்டிலாக அண்டர்பிளே பண்ணி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. கார்த்தி வழக்கமான அந்த குறும்புக்கார கார்த்தியாக வர காட்சிகளாக இருந்தாலும் சரி, நல்ல எமோஷனலான காட்சிகளாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலையுமே அவர் சூப்பராக ஸ்கோர் பண்ணுறாரு. அவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் இது அப்படின்னு கூட சொல்லலாம். செம்ம பாத்ரூம் சார். ஹே, என்ன பண்ணுறோம்? ஓ, கை கூட வராதா? கால் மட்டும் தான் நினைச்சேன். விளையாடுறியா? உங்களுக்கு உண்மையிலே சுடவே இல்லையா? பிரகாஷ் ராஜுக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான், பட் அதுலேயும் தன்னுடைய வழக்கமான அந்த நடிப்பு முத்திரையை பலமா குத்திருக்காரு. அதுலேயும் ஒரு சீன்ல அவர் வந்து ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணோம். அதுல அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே தியேட்டர்ல சரியான ரெஸ்பான்ஸ். தமன்னா படத்தோட ஹீரோயின், படம் முழுக்க வராங்க, பட் படம் முழுக்க அறகுறையா தான் வராங்க. ஒரு ஒரு அழகான செட் ப்ராப்பர்ட்டி மாதிரியான ஒரு ரோல், அழகா சொன்னதை செஞ்சுட்டு அவங்க போயிருக்காங்க. மற்றபடி ஜெயசுதா, விவேக், அனுஷ்கா, ஸ்ரேயா எல்லாருமே படத்துல ஒரு கதாபாத்திரமா அப்படி வந்துட்டு போறாங்க. இந்த வீட்டுக்கு நீ தேவையில்லை, போயிடு. தோழா படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் இயக்குனர் வம்சி இந்த படத்தை கையாண்டிருக்கிற விதம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரீமேக்காக இருந்தாலும் எந்த விதத்திலையும் அந்நியப்பட்டு போகாத விதத்தில் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. பிரதான பாத்திரங்களோட இமீடியட்டாக ஆடியன்ஸ்க்கு ஒரு கனெக்ட் வந்துருது. அது அவங்களுடைய நடிப்பா, இல்லை ஸ்க்ரீன் பிளேயோடைய விதமா, இல்லை அதிர்ஷ்டமா, எதுன்னு சொல்ல தெரியல, பட் அது படத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கு. எந்த இடத்துலையும் ஒரு நெகட்டிவ் ஷேட் இல்லாமல் ஒரு மெலோ ட்ராமாவாக மாறாமல் ரொம்ப ரொம்ப நீட்டாக ஒரே நேர்கோட்டில் ரொம்ப அழகாக தெளிவாக இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் விட படம் முழுக்க இருக்கிற அந்த ஹியூமர் எலிமெண்ட் படத்தை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ஹோல்ட் பண்ணுது. இந்த மாசத்துக்குள்ள கரெக்ட் பண்ணு. பிரவீனோட எடிட்டிங்ல படம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஓடினாலும் எந்த இடத்துலயும் பெருசா ஒரு டயர்டெல்லாம் ஃபீல் ஆகல. பி எஸ் வினோதோடைய சினிமோடகிராஃபில படம் கண்ணுக்கும் மனசுக்கும் குளிர்ச்சியா இருக்கு. அப்புறம் ராஜு முருகன், முருகேஷ் பாபு ரெண்டு பேருடைய வசனங்களுக்கு தியேட்டர்ல பல இடங்கள்ல கைத்தட்டல்கள் கிடைக்குது. பணம் இருந்தா போதும், என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா வாழலாம். பணம் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியும்னா உலகத்துல என்ன விட சந்தோஷமானவன் யாரும் இருக்க முடியாது. படத்துடைய குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஒரு ஐட்டம் நம்பரும் செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு டூயட்டையும் அப்படியே தூக்கிருக்கலாம். அந்த பாடல்களும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. இது மட்டும் இல்லை, படம் முழுக்கவே மியூசிக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு கார் ரேஸ் சீக்வன்ஸை வச்சிருக்காங்க, அது ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். எதர் அந்த லென்த்தை கம்மி பண்ணிக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் விஷயத்த அந்த இடத்துல யோசிச்சு வச்சிருக்கலாம். அதே மாதிரி நல்ல விஷயத்த தான் சொல்கிறாங்க, பாசிட்டிவாக சொல்கிறாங்க, டீசெண்டாக சொல்கிறாங்க, அன்பு தான் முக்கியன்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்கிறாங்க. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது கொஞ்சம் அப்படின்னா ரொம்ப நெஞ்ச நக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் அந்த ஃபீல் ரொம்ப பெருசாக வரதுக்குள்ள படத்தை டக்குன்னு முடிச்சிடுறாங்க. பெரிய ஃப்ராடு. மொத்தத்துல ரொம்ப நாள் கழிச்சு முழுக்க முழுக்க பிளசண்டான ஒரு ஆபாசம் அபத்தம் இல்லாம அது என்ன ஐட்டம் நம்பர் இருந்தது கார்த்தி? ஆமாம், அது மட்டும் ஆபாசம், பட் அதை தவிர்த்து எந்த ஆபாசமும் படத்தில் இல்லை. ஸோ ஆபாசம் அபத்தம் இல்லாமல் முழுக்க முழுக்க நம்ம ஃபேமிலியோட நல்லா போயிட்டு ஜாலியாக சிரித்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு வர படம் தான் தோழா. அந்த டீமுக்கு எங்களுடைய பாராட்டுகள். மனமெல்லாமே புதிதா.
ஒரு காலத்தில் சில்க் ஸ்மிதாவுடைய ஐட்டம் நம்பர் இல்லாமல் தமிழ் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகாது. எல்லா படத்தையும் அவங்களோட ஐட்டம் நம்பர் இருக்கும். அவங்க ஐட்டம் நம்பருக்காகவே ஓன தமிழ் படங்கள்லாம் கூட இருக்குது. இந்த காலத்தில் அதே மாதிரி அனிருத் வந்து அந்த மாதிரி டான்ஸ் ஆடல, பட் எல்லா படத்தையும் அவர் பாடின பாட்டு ஒன்று இருக்குது கண்டிப்பாக. அவர் ஒரு லக்கி சாமா இருக்கலாம், அதனால் வச்சிருக்கலாம், பட் ஸ்டில் தோழா படத்தில் அவர் பாடின பாட்டு சுமராக தான் இருக்குது. தோழா படத்தில் எல்லா பாட்டுமே கொஞ்சம் சுமராக தான் இருக்குன்னு தோண்டிகிட்டே தான் இருக்குது. தண்ணி வேணுமா? இல்லை சார், த்ரோட் கிளியர் பண்ணுறேன். படத்தோட பாட்டு பற்றி பேசணும்ல. ஓ, பேசுறதுக்கே அஃப்கோர்ஸ். சார், நான் வந்து பாடுவேன் தெரியல, நான் இப்போ பாடகன். நான் தெரியுமே, ஏமா திடீர்னு இப்போ சொல்கிறேன். இல்லை சார், நான் பாடகன்னு சொல்லிட்டு தான் ஷோ நடத்தணுமாமே சொல்கிறாங்களே. அது வேற ஷோமா? வேற ஷோவா அது? இது இல்லையா? சரி 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 சரி. என்ன, இந்த படத்தில் வந்து இந்த கரகர பிரியாவையும் சண்முக பிரியாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டு. சாரி சார் சார் சார், பாலிருக்கி பழம் இருக்கே, என்னடா இது, பசி இருக்காது. ஓ,